இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா Yamaha பிராண்ட்ல உள்ள R15 version 4.0 அந்த பைக் மாடல் பத்தி தான் பார்க்க போறோம். வழக்கமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. YZF R15 இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2008 வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் ரொம்பவே பிரபலமானது மக்கள்கிட்ட, அதுவும் யங்ஸ்டர் கிட்ட ரொம்ப பிரபலமானது. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பைக் வந்து இதெல்லாம் கிடையாது. இது Yamaha 150-155 சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி வந்துருக்கு. அதில் R15 ரொம்பவே பிரபலமான ஒரு பைக்கு யங்ஸ்டர் கிட்ட, அதாவது ஒரு ட்ரீம் பைக்குங்க கூட சொல்லலாம். இதை ஏற்கனவே வெர்ஷன் 2.0லேருந்து 3.0, இப்போ வந்து கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 4.0 வந்து இருக்குது. இந்த R15 மாடலு ஒரே இன்ஜினை வச்சு டிசைன் மட்டும் மாற்றி நிறைய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வண்டியில் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க இந்த Yamaha நிறுவனம். அதுவுமே யங்ஸ்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். காலேஜ் போகிறதுக்கு, டூரிஸ்ட்டு அந்த மாதிரி போகிறதுக்கு இந்த வண்டி பக்காவாக பொருந்தோம். இப்போ இந்த வண்டியோட ஸ்பெக் வந்து பார்த்துடலாம். இதோட விலை வந்து எவ்வளோ வரும்னாக்கா 2,02,000 to 2,13,000 இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து இருக்கும். ஒரே வேரியண்ட் தான், கலர் ஆப்ஷன் தகுந்த மாதிரி அதோட விலை வந்து இருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்க்கும்போது 45 km/L ஓனர் ரிப்போர்ட் மைலேஜ் வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த வண்டி பற்றின இன்ஜின் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். 155 cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிரேக்கர் ஸ்பர்ன்னு பார்க்கும்போது 18.4 வந்து கொடுத்துருக்காங்க. டார்க்னு பார்க்கும்போது 14.2 வந்து கொடுத்துருக்காங்க. 4 valve சிங்கிள் சென்ட்ரு லிக்விட் கோல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில் மொத்தம் 6 gear, ஃபஸ்ட் கியர் டவுன் ஸ்விட்டு, மிச்சம் இருக்க 5 gear அப் ஸ்விட்டு, ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீல்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11 liter வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் ஃபில் பண்ணாங்கன்னா 495 km வரைக்கும் உங்களால் போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதோட கன்சோல்னு பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், டேக்கோ மீட்டர், ஃபீல் கேஜ் எல்லாமே டிஜிட்டல் தான். இதில் மொபைல் ஆப்பும் கனெக்ட் பண்ணிக்கலாம். லோ ஃபீல் இண்டிகேட்டர், லோ ஆயில் இண்டிகேட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் கிளாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராக் மோடு, கால் அலர்ட்டு, இன்கமிங் அப்புறம் மிஸ்ட் கால் அலர்ட்டு, எஸ்எம்எஸ் இமெயில் பார்த்துக்கலாம், ஆப் கனெக்டிவிட்டி ஆப் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கலாம், ஃபோனோட பேட்டரியோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கலாம், ஃபியூல் கன்சம்ஷன் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், மெயின்டெனன்ஸ் ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணிக்கலாம், பார்க்கிங் லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், மால் ஃபங்க்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் மொபைலில் வரும் பார்த்துக்கலாம், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், சைடு சவுண்ட், இன்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சர் எல்லாமே நிறைய ஃபீச்சர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா டயர்னு பார்க்கும்போது 2 wheel பதினேழு இன்ச்சு டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 2 wheel வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டூயல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ரேடியல் டயர் வந்து ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டில் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது USD4 வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே ரியர்னு பார்க்கும்போது மோனோகாஸ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட மொத்த வெயிட் 142 kg வந்து கொடுத்துருக்காங்க. 170 mm க்ரௌன் கிளியன்ஸ் வந்து இருக்குது. சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதிர்பார்த்தது தான், பின்னாடி உள்ள சீட் அப்படியே எடுத்துக்க முடியும், லாக்கு அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த Yamaha R15 வெர்ஷன் 4 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினில் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம். அப்புறமா லைட் செட்டம்னு பார்க்கும்போது ஃபுல் எல்இடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட் எல்இடி, டெய்லைட் எல்இடி எல்லாமே எல்இடி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காஸ்ட்லி வண்டி தான். அந்த கலர் வேரியிங் தகுந்த மாதிரி அதோட விலை வந்து இருக்கும்.